ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நீங்கள் பார்த்துட்டு ஷோ கிரிக்கெட் டைம்ஸ். இன்னொரு ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் ஒன்று சொல்லியிருக்கானுங்க. சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷாட், கிரேட் ஷாட் வந்து இன் கிரிக்கெட். ஜிஆர் விஸ்வநாத் அப்படின்னு சொல்லி அவர் வந்து மேக்ஸிமம் 4'9" தான் இருப்பார் ஹைட்டு. ஜிஆர்வின்னு கேள்விப்பட்டீங்கன்னா கவாஸ்கர் பீரியடில் ஜிஆர் விஸ்வநாத் கூட ஒன்று வருவார். கவாஸ்கர் வெங்கசர் காரணம் அவர் வந்து ஷார்ட் பால். இங்கே ஆண்டி ராபர்ட்ஸன் இங்கே 4 ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்தாங்க மெட்ராஸில். இஸ்கோட் 197 நாட் அவுட். ஸ்டில் அப்படியே கண்ணில் நிற்கிது அவருடைய ஷார்ட்ஸ். ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் எப்படி பேக் ஃபுட்டில் ஆடணும்னா, ஸோ இந்த பால் இஸ் பிச்சிங் அவுட் சைட் ஸ்டிக், இட்ஸ் ஏ ஷார்ட் பால். இந்த ஷார்ட் பால்லாம் பனிஷ் பண்ணணும். எல்லாருமே வருவாங்க, பீட்டன் தான் ஆறாங்க. என்ன காரணம்னா இப்படி எட்ஜ் எடுத்து நீங்கள் ஒன்றா பாருங்கள், எல்லா மேட்ச்லையுமே இந்த எட்ஜு பேட்லேயே படாது, விக்கெட் இப்படி தான் போகும். அதுக்கு காரணம் என்னென்னா ஃபுட் ஒர்க் சரியில்லை. ஸோ ஃபுட் ஒர்க் வந்தோடனே இதை வந்து சப்போஸ் நீங்கள் இங்கே வர பால் ஆட்டினா ஃப்ரண்ட் ஃபுட்டில் கட் ஆகிட்டு போயிடலாம். இப்படி இப்படி கட் ஆடலாம். சப்போஸ் இதை அலோவ் பண்ணிட்டு ஆடணும்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வருதுன்னா பேக் ஃபுட்டில் போய் பஞ்ச் ஆடணும். திஸ் இஸ் கால் ஸ்கொயர் கட், ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட். திஸ் இஸ் பேக்வேர்ட் பாயிண்ட். இது தேர்ட் மேன் ரெண்டுத்துக்கு நடுவில் ஆடணும். கல்லி ஏரியா, கல்லி அண்ட் பேக்வேர்ட் பாயிண்டில் ஜஸ்ட் ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் அப்படி ஆடணும். வாஷ் த பால் அண்ட் ப்ளே லைக் திஸ். அந்த ஸ்பீடு. ஸோ பேட் வந்து யார் சூஸ் பண்ணாலும் ஹெவி வெயிட் வாங்கக்கூடாது. பேட்ஸ் வந்து ஹெவி வெயிட் வாங்காதீங்க. எனி பிகினர்ஸ் ஆர் எனி லெவல் நான் உங்களுடைய பேட் ஸ்பீடு எப்படின்னு பார்த்து ஹெவியே வாங்கக்கூடாது. நீங்கள் ஹெவி வந்து பேட்டை கீழே இறக்கிறதுக்குள்ளே போல்ட் ஆகிடும். ஸோ லைட் வெயிட் பேட்டு யூ கேன் ப்ளே லாட் ஆஃப் ஷார்ட்ஸ். லைட் வெயிட் பேட் வெயிட்லெஸ்ன்னு சொன்னாலே கொடுப்பாங்க. நீங்கள் அப்படி ஆடி பாடணும். நமக்கு பேலன்ஸ் இருக்கா, சிலது பாட்டமில் வெயிட்டாக இருக்கும். அந்த பேட் 40,000 50,000 ஈவன் 1,50,000 கூட பேட் இருக்குது. ஓகே சார், 1,50,000 வரைக்கும் இருக்குது. தோனி ஆறெல்லாம் மோர் தேன் 1,50,000. ஓகே சார், நான் நேற்று கூட பாருங்கள், நான் பார்த்தேன் 76,000 1.2 lakhs தான் போட்டிருக்கான் நம்ம இன்ஸ்டாவில். அப்பா என்ன வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுத்துருக்காரு, யார் வாங்குறது அதெல்லாம்? ஓகே சார், எந்த பேட்டாக இருந்தால் நம்ம விளாட்றது? எஸ், நீங்கள் ஒரு இங்கிலீஷ் உள்ள பேட்ஸு எல்லாருமே உங்களுடைய லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, யூ கேன் ஹேவ் மணின்னா ஒரு இங்கிலீஷ் உள்ள பேட் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பிட்வீன் 4,500 to 5,000. அதை வாங்கினா போதும். ஓகே, அது 3-4 years யூஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் வில்லுக்கும் காஷ்மீர் வில்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், காஷ்மீர் வில்லுன்னு வேப்ப மரத்தில் பண்ணுற மாதிரி அது. ஓகே, அதில் என்ன அடித்தாலும் போகாது. இங்கிலீஷ் வில்லாட்டு இந்த மாதிரி கிரைன்ஸ் இருக்கும். இந்த பேட்டு காஸ்ட் வந்து நியர்லி 15,000. ஸோ இதில் நீங்கள் கிரைன்ஸ் பார்த்தீங்கனாலே கிரைன்ஸ் பக்கத்தில் பார்க்கும்போது 1 2 3 4 5 6 7 கிரைன்ஸ் இருக்குது. இதில் வந்து 7 to 11 இந்த கிரைன்ஸ் இருந்தாலே இந்த பேட்டை நீங்கள் பாலை வந்து டேப் பண்ணாலே அந்த பாலோடைய ஸ்பீடு தெரியும். இந்த மாதிரி பேட்டை வச்சுக்கிட்டுலாம் 100 அடிக்கலைன்னா அன்ஃபிட்னு அர்த்தம். ஓகே, இந்த மாதிரி பேட்டை வச்சுட்டு 100 அடிக்கலைன்னா ஒரு மினிமம் 50 runs அது ஸ்கோர் பண்ணலன்னா இவர் அன்ஃபிட், இவர் டெக்னிக்கலி வீக்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதனால் வந்து அந்த டெக்னிக்கை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் என்ன தான் சொல்லி பாருங்கள் பசங்கிட்ட, அவனோட இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட்டு இண்டிவிஜுவல் இன்வால்மெண்ட் இருந்தால் தான் கிரிக்கெட் கற்றுக்க முடியுமே வழியாக. நீங்கள் என்ன போட்டாலும் இன்ஜெக்ஷன் பண்ணி கற்றுக்குது கஷ்டமாக. கண்டிப்பாக அப்படின்ற ஒரு விஷயம். எஸ், சரி, ஓகே சார். இப்போ வந்துட்டு அடுத்து என்னென்னா, கவர் ட்ரைவ் கேட்டேன், கிளியராக வந்துட்டு கேட்டேன். ஃப்ளிக் ஷாட்ஸு, அது இல்லாமல் லெக் சைடில் ஷாட்ஸ் ஆடுறது எப்படி? இதை பாருங்க, இது வந்து இதை வந்து ஃப்ளிக் ஆடலாம். ஃப்ளிக்னா பால் இஸ் கோ ஆன் தி பிச்சிங் ஆன் த லெக் ஸ்டம்ப் ஆர் கோயிங் அவுட் சைட் லெக் ஸ்டிக். ஓகே, இந்த பால் தான் நீங்கள் வந்து ஃப்ளிக் ஆடணும். சி, இந்த ரிஸ்ட் வந்து டர்ன் ஆஃப் த ரிஸ்ட் தான் ஃப்ளிக்கு. ஓகே, டர்ன் ஆஃப் த ரிஸ்ட் எல்லாருமே வந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி ஆடினா படாது. ஓகே, ஸோ ஜஸ்ட் புட் யுவர் லெக் ஹியர் அண்ட் ப்ளே லைக் திஸ். ஓகே, எஸ், இது ஜஸ்ட் ஃப்ளிக் பண்ண இந்த ஏரியாவில் இந்த ஏரியா பிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் காலை வச்சு அப்படி தான் ஃபைன் லெக்கில் போகும். எஸ், இது வேறு இதானே. இந்த பால் வந்து இங்கே நிற்கிறீங்க, பால் வந்து இங்கே தான் விழுது. ஜஸ்ட் ஃப்ளிக் ஆஃப் த பேட்டை வந்து அப்படி ரோல் ஆஃப் த ரிஸ்ட் தான் ஃப்ளிக்கு. ரோல் ஆஃப் த ரிஸ்ட். இந்த பேட் ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படி டர்ன் பண்ணணும். இட் இஸ் ஃப்ளிக். அப்புறம் லெக் கிளான்ஸ் அப்படின்வாங்க. இங்கே வேறு பால் சும்மா ஸ்லைட்டாக அந்த பேட் எடுத்து பார்த்தீங்களா, இந்த பேட் அப்படி திருப்பினா கிளான்ஸ். ஓகே, இது ஃபைன் லெக்கில் 4 போகும். பேட்டை லைட்டாக மூவ் பண்ணலாம். லைட்டாக பால் வர ஸ்பீடுக்கு பேட்டை அப்படி திருப்பினீங்கனாலே ஃபைன் லெக்கில் பவுண்டரி போகும், கிளான்ஸ் போகும். என்ன இதை நீங்கள் ஹிட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஃப்ளிக்னா ஸ்கொயர் லெக்கில் 6 போகும். ஓகே, ஸ்கொயர் லெக்கில் 6 போகும். லைட்டாக பேட் மூவ் பண்ணாலே போதும், ரொம்ப ஹெவிலாம் அதெல்லாம் பவுண்டரி வேணுனால ஜஸ்ட் பால் இஸ் பிச்சிங் ஆன் த லெக் ஸ்டம்ப் ஜஸ்ட் ப்ளே லைக் திஸ் ரோல் ஆஃப் த ரிஸ்ட். ஓகே, பவுண்டரி பார்க்கலாம். ஓகே சார். அடுத்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. ஸ்பின்னர்ஸுக்கு லெக் ஸ்பின்னருக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்ல விரும்புங்க? எஸ், லெக் ஸ்பின் போடும்போது என்னென்னா, இந்த பாருங்கள் இங்கே தான் பிச் பண்ணுவாங்க. இந்த ரெண்டு ஏரியா தான். ஏன்னா மிடில் ஸ்டிக்கில் பிச் பண்ணால் ஸ்லிப்ஸு, இங்கே வந்து ஷார்ட்டில் நிற்கிறாங்க, ஷார்ட் லெக்கு ஸ்லிப் பாயிண்ட் இருக்காங்கன்னா, இந்த கண்டிப்பாக வந்து ஷைன் வான் மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இங்கேருந்து இப்படி தான் போகும். ஓகே, இந்த காலை வந்து இப்படி இப்படி வைக்கணும், வச்சு இந்த பேட் வந்து ஃபுல் பிளேடில் ஆடணும். ஓகே, இதை சப்போஸ் இங்கே ஆடினீங்கன்னா எட்ஜ் வரும். ஓகே, அந்த அந்த இடத்துல ஆடினா எட்ஜ் வரும் கண்டிப்பாக. இது வந்து இப்படி தான் டேர்ன் ஆகும். இதை நீங்கள் கவர் பண்ணிட்டு ஆட்டிங்கன்னா பால் வந்து மிடில் போகும். பால் பிச் ஆகிற இடத்த நீங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணுங்க. எனி ஸ்பின்னர் பிச் ஆஃப் த பால் யுவர் லெக் ஷுட் கம். ஓகே, புட் யுவர் ஹெட் டவுன். நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா டிஃபென்ஸ் ஆடணும். ஓகே, நீங்கள் வந்து ஸ்பின்னர்ஸ் ஃப்ளைட்டட் டெலிவரிலாம் லாஃப்டர்லாம் ஆட முடியாது, பால் மேலே போயிடும். ஓகே, allow the ball to come to you and over pitch convert பண்ணி அடிக்கலாம். ஓகே, with the turn வந்து ball flighted delivery maximum வந்து டிஃபென்ஸ் ஆட ட்ரை பண்ணுவோம். டிஃபென்ஸ் ஆட. ஓகே, என்ன நீங்க உங்களுக்கு ஃபுட் வர்க் இருக்கு, பால் இங்க வருதுன்னு வெச்சுக்கோங்களே, நீங்க இங்க இருந்து டான்சிங் டவுன் தி விக்கெட் and drives ஆட மிட் ஆஃப்ல ஆடலாம். ஓகே, நான் மிஸ் பண்ணினா ஸ்டம்பிங் ஆகும். so once you learned. ஓகே, அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து டிஃபென்ஸ். ஸ்பின்னர்ஸ்லாம் வாட்ச் ஃபுல்லாக டிஃபென்ஸ் ஆனாலே போதும். நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ், பேக் ஃபுட் டிஃபென்ஸ் ஆட தெரிஞ்சால் உங்களை எவனாலே அவுட் ஆக முடியும் அப்படின்றது. ஆமாம், யூஸ்வலாக நம்ம 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 இருக்கோம், வில் வின் த மேட்ச்னு அந்த டிட்டர்மினேஷன் இருந்தால் தான் ஆட முடியுமா வழியா. அவன் அடிப்பான், இவன் அடிப்பான், அதெல்லாம் சான்ஸ். யூ பிலீவ் யுவர் செல்ஃப். ஓகே, எஸ் பிலீவ், அதான் கிரிக்கெட். எஸ், அதான் கிரிக்கெட். சி, விவின் ரிச்சர்ஸ்லாம் வரும்போதே, உள்ளேருந்தே வரும்போதே அப்படி ஒரு கான்ஃபிடென்ட்டாக வருவாங்க. எல்லாருமே நெர்வஸாக போவாங்க, ஐயோ என்ன ஆகுமோ. ஐ ஹவ் நோ ஃபியர் வித் எனி பவுலர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகே சார், இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் வந்துட்டு ஜென்ரலாக எல்லாரும் மாதிரி கேட்க விரும்புகிறேன். முன்னாடி இருந்த ஒரு கிரிக்கெட் வேறு, பழைய இந்திய டீம் வேறு, இப்போ இருக்கிற டீம் வந்து அக்ரெசிவாக, பயங்கரமாக அக்ரெசிவாக மாறிட்டாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட தனிப்பட்ட ஒரு கருத்து என்ன? கண்டிப்பாக கண்டிப்பாக அது அந்த பாடி லாங்குவேஜ் வந்துட்டு ஆஸ்திரேலியன்லாம் மெயின்டைன் பண்ணுறப்போ, இப்போ நம்ம ஆஸ்திரேலியாவில் போய் ஏன் ஜெயிக்கல டெஸ்ட்டு அப்படின்றத யோசிக்கிறோம். முன்னாடி ஏன் போயிட்டு வந்தாங்களே ஒரு மேட்சே ஜெயிச்சிடலாம் சொல்லி இப்போ ஏன் கப் எடுக்கலாம்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த அளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதை பற்றி நீங்கள் 1970s கவாஸ்கர் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா, கவாஸ்கர் விக்கெட் கீப்பர் நம்ம கிரீன், இவர் பேர்னா நம்ம என்ஜினியர், ஃபரூக் என்ஜினியர், சர்தேசாய், லைக் த க்ளோரியஸ் பிளேயர்ஸ், கிரேட் பிளேயர்ஸ்லாம் இருந்திருக்காங்க. என்னென்னா அது ஏற்கனவே அட்வான்ஸு டெக்னிக் அவங்களுது. ஓகே, நம்மளது அந்த அட்வான்ஸ் இல்லை. ஓகே, அதனால் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி தான் போகிறாங்க. நீங்கள் வந்து நம்ம பிச்சில் வந்து அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஓகே, பிகாஸ் நீங்கள் நம்ம டேர்னிங் ட்ராக்கில் பண்ணால் அங்கே போட்டால் கூட இங்கே வரும். ஓகே, ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸ்லாம் ஃபாஸ்ட் பிச்சர்ஸ். ஓகே, நம்ம இந்தியன் பிச்சர்ஸில் ஆடி ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் ரீசன் அவங்க அவுட் ஆகிறதுக்கு காரணமே. நம்மளால் வின் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி ரேட்டில் பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் கபில் தேவ் வந்ததுக்கப்புறம் எனி ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, பிகாஸ் ஆஃப் ஐபிஎல் இது எல்லாமே பிளேயர்ஸ் வராங்க. இப்போ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி யங்ஸ்டர்ஸு. நான் ப்ளே வித் டிட்டர்மினேஷன், கம் கோ டு ப்ராக்டிஸ் ரெகுலர்லி ஃபஸ்ட்டு, அது இம்பார்ட்டன்ட். ஓகே சார், இந்த செஷனில் பயங்கரமாக வந்து சூப்பராக பேசணும். பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக எல்லோரும் வந்துட்டு நீங்கள் எப்படிலாம் ஷார்ட்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க வியூவர்ஸு. நான் சார்கிட்ட வந்துட்டு அவரோட ஸ்பெஷல் ஷார்ட்ஸ் ஒன்று இருக்குல்ல, ஆமாம், அது என்ன நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சார். வெல்கம். அவர் வந்து பேக் ஃபுட்டு, கவர் டிரைவு, பேக் ஃபுட் பஞ்ச் தான் அவருக்கு மெயின், எனக்கு தெரியும் என்ன. ஸோ இப்போ வந்து ஹவு டு ப்ளே, நான் குயிக்காக ஷார்ட்ஸ் ஆட ப்ராக்டிஸ் பாருங்கள். திஸ் இஸ் கால்டு டிஃபென்ஸ், திஸ் இஸ் கால்டு டிரைவ்ஸ், தென் திஸ் இஸ் கால்டு மிட் ஆஃப், லைக் திஸ் யூ ஹவ் டு ப்ளே. ஓகே, சி லைக் திஸ் இஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் ஷார்ட். யூ ஹவ் டு ப்ளே ஆல் ரவுண்ட் த விக்கெட். ஓகே சார், என்ன ஆல் ரவுண்ட் த விக்கெட்ஸ் ஆடினீங்கன்னா குயிக்காக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே சார், என்ன எனக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் இருக்குது. நான் வந்து ஸ்கொயர் கட்டு, ஸ்ட்ரெயிட் ட்ரைவ் ஃபுல்லு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, என்ன இது ஜஸ்ட் அவுட் சாட்சிக்கு நானே வீக்கு தான். பட் அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம்? நான் ஒரே இடத்துல என் லைஃப்பில் LBW ஆகியிருக்கேன் பிகாஸ் ஆஃப் அக்கராஸ். அதுக்கப்புறம் நான் லைஃப்பில் அவுட் ஆனது கிடையாது. அவுட் ஆனது இல்லை, நோ LBW. அதேமாதிரி ரன் அவுட் வந்து சம்டைம்ஸ் ராங் கால்ஸ் வரும், ஏசுன்னு சொல்லிட்டு நின்றுடுவானுங்க. அதனால் நான் யாரையுமே நம்ப மாட்டேன். என்னால் முடியும்னா தான் அந்த ரன் ஓடுவேன். ஓகே, அதுதான் வந்துட்டு ஒரு பிளேயருக்கு எல்லாருமே. ஓகே, இப்போ இன்சுமாமுக்கு வந்து வீக் இன் ரன்னிங் விக்கெட்ஸ். கிறிஸ் கில் அவர் அவுட் ஆகிடுவார், அவர் அவுட் ஆவார், மற்றவனே அவுட் ஆகிடுவார். அதனால் மைண்டை யூஸ் பண்ணி ஓட முடியுமா. இந்த இந்த ரன்னிங் மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிரைவிங் போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம போனால் ஆக்சிடென்ட் ஆகுமா, சரி நிற்கலாம், போட்டோம். ஓகே, இதெல்லாம் வந்து சென்ஸு. ஓகே 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 சார், க்ளோரிய ஷாட். சி, இவருடைய ஏஜுக்கு என்ன இஸ் நியரிங் 50. ஓகே, இதுதான் ஆடும் 50. Oh, okay. But actually, the techniques I started on that. We are all steel players, na. Okay. I was studying to do green. Okay. Angalam patina, no. Cricket. Proper camp, nothing was there. Okay. ஸோ ஆக்சுவலி ப்ராப்பர் பிளேயிங் வந்து ஷார்ட் வந்த பிறகு தான் அந்த கவு டிரைவ் ஃபுட் மூவ்மெண்ட்டு அந்த ஃபுட் மூவ்மெண்ட்டே அவ்வளோ ஸ்பீடாக இருந்துச்சு. ஜஸ்ட் அப்படி இத்தனைக்கும் ரெகுலராக அவரால் வர முடியல பிகாஸ் ஆஃப் ப்ரெஷர். ஓகே ரெகுலராக வந்தாச்சு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி சரி எஸ் இது வந்து ஷார்ட்ஸ் ஆறில் போகக்கூடாது. கொஞ்சம் தலையை கொஞ்சம் தொங்க போட்டிங்கன்னா இங்கே வேடா கண்ணா மறுபடியும் வைங்க. தலையை அப்படி 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 குனிஞ்சு ஆடினீங்கன்னா இங்கே வை இங்கே வை. அவர் ரீச்சுக்கு வரல. கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வை, இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வை. ஆ இந்த ஷாட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும். தலையை குனிஞ்சு ஆடுங்க. எஸ் எஸ் ஓகே பியூட்டிஃபுல் ஷாட். ஓகே லைக் திஸ். ஓகே பிளேடு வந்து பேட் பிளேடு வந்து ஸ்ட்ரைட்டாக வரும். ஓகே ஓகே சார் தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம் தேங்க்யூ. வாங்க வாங்க வாங்க. இன்றைக்கி கிரிக்கெட் டைம் ஷோஸில் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுருப்பீங்க. அது பர்டிகுலராக இந்த கிரிக்கெட்டரை வந்து நான் வந்துட்டு இது பண்ணுறதுக்காக பயங்கரமாக பெருமைப்படுறேன். இதேமாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் திருப்பி வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுது உங்கள் ஜஸ்டின். பாய் பாய். இன்னொரு கிரிக்கெட் டைம் ஷோவில் சந்திப்போம். பாய்.